அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். ஆந்திராவில் திறன் மேம்பாட்டுத் துறையில் 371 கோடிக்கு முறைகேடு நடந்ததாக முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு செப்டம்பரில் கைது செய்யப்பட்டார். ஒரு மாதத்திற்கு பின் ஜாமீன் கிடைத்தது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக தம் மீது சிஐடி போலீஸ் பதிந்துள்ள எஃப்ஐஆரை ரத்து செய்யக்கோரி ஆந்திர ஹைகோர்ட்டில் சந்திரபாபு மனு செய்தார். அது தள்ளுபடி செய்யப்பட்டது. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்தார். நீதிபதிகள் அனிருத்தா போஸ், பீலா எம் திரிவேதி அமர்வு விசாரித்தது. 2 நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினர். ஊழல் தடுப்புச் சட்டத்தில் அரசு ஊழியரை விசாரிக்க முன்னனுமதி பெற வேண்டும், ஆனால் சந்திரபாபுவை விசாரிக்க முன்னனுமதி பெறவில்லை என்று நீதிபதி அனுருத்தா போஸ் கூறினார். நேர்மையற்ற அரசு ஊழியர்களை விசாரிக்க முன்னனுமதி பெறுவதை ஒரு குறையாக கருத முடியாது, எனவே எஃப்ஐஆரை ரத்து செய்ய முடியாது என நீதிபதி பீலா திரிவேதி மனுவை தள்ளுபடி செய்தார். 2 நீதிபதிகள் வெவ்வேறு தீர்ப்பு வழங்கியதால் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அமர்வுக்கு வழக்கை மாற்ற பரிந்துரை செய்யப்பட்டது.